இன்று 10/6/2021 பிலவ ஆண்டு வைகாசி மாதம் 27 நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய யோகம் மரணயோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. கரணம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் 5:52. இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம். இன்று திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஆழ்வாருக்கு நடை அழகு சேவை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு. நேயர்களே, அவசியமெனில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கைகளை 20 வினாடிகள் அவசியம் சோப்பு போட்டு அடிக்கடி கழுவுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். உரிய நேரத்தில் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பல வகையிலும் நற்பலன் நடக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். மனதில் சுய நம்பிக்கை அதிகரிக்கும். எதிலும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பம் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவு நன்மை தரும். பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை. கெட்ட கனவுகள் தோன்றலாம். நெருக்கடியான நேரத்தில் உறவினர் நண்பர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க நேரலாம். உத்தியோகம் கூடுதல் பணிசுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினர் துணிவுடன் செயல்படுவீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் பதவி இறக்கத்தை சந்திப்பீர்கள். மாணவர்கள் கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று நீங்கள் முருகனை வணங்க காரிய தடைகள் யாவும் நீங்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படலாம். மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனை நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணம் கைகூடும். குடும்ப மகிழ்ச்சி கூடும். உறவினர் நண்பர் மத்தியில் மதிப்பு உயரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். தொழில் வியாபாரம் சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீர்கள். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்கள் திறமையான பேச்சால் சாதகமான பலனை அடைவீர்கள். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கலைத்துறையினருக்கு கடன் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டருக்கான முயற்சி வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதம் வரலாம். கவனம். மாணவர்கள் முழு முயற்சியுடன் படிப்பீர்கள். சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். இன்று நீங்கள் சுக்கிரனுக்கு நெய்தீபம் ஏற்றுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசி நேயர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். பயணங்களால் வீண் செலவு உண்டாகும். குடும்ப அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். பணியாளர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டி வரலாம். பெண்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீர்கள். சேமிப்பு செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறவும். கலைத்துறையினர் எதிர்பார்த்த ஆர்டர்களை பெறுவீர்கள். பேச்சில் கவனமுடன் இருப்பது அவசியம். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தின் உத்தரவை ஏற்று நடக்க வேண்டி வரும். இதன் மூலம் மேலிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். பெட்ரோல் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். இன்று நீங்கள் பெருமாளை வழிபடியுங்கள். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்
இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தந்தை மூலம் செலவு உண்டாகலாம். தாயாரின் உடல்நலம் மேம்படும். அவரது அன்பும் ஆசியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறைந்து வீண் அலைச்சல் குறையும். ஆனால் பணியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலைதூக்கி பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளால் செலவும் ஏற்படும். ஆனால் அவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வளர்ச்சி காண்பார்கள். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடை நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெற்றோரின் தேவையறிந்து இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபட கூடுதல் நன்மைகள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். பயணம் மூலம் நன்மை கிடைக்கும். காரிய தடங்கள் அவ்வப்போது இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றமான நிலையில் காணப்படும். போட்டிகள் குறையும். பணியாளர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்க முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரவு திருப்தி தரும். எதிர்ப்பு குறையும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக நிறைவேறும். கட்சி மேலிடத்தில் இருந்து முக்கிய செய்திகள் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் மத்தியில் நற்பெயர் பெறுவீர்கள். இன்று நீங்கள் அபிராமி அந்தாதியை படியுங்கள். மிருகசிருஷத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் மணக்குவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். முயற்சிகளில் தடை ஏற்படும். இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும். எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும். குடும்ப கலகலப்பு குறையும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாகைகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்கும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாகும். மனக்கவலை தோன்றலாம். கலைத்துறையினர் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நன்மைகளை பெற்றுத்தரும். அரசியல்வாதிகள் வீண் பேச்சை குறைப்பது நல்லது. மாணவர்கள் தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர்கள். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வர உங்களின் மனோபலம் அதிகரிக்கும். மிதுன ராசி மிருகசிருஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களின் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகளை கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படும். கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி வணங்க தடைகள் யாவும் விலகும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரயாணத்தில் தடங்கள் ஏற்படும், திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும், கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகள் வகையில் முன்னேற்றம் உண்டாகும், உறவினர் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும், தொழில் வியாபாரம் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமுடன் இருங்கள், பணியாளர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீர்கள், புதிய பொறுப்புகள் சேரும், வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும், பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது, காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும், கலைத்துறையினர் வாகனங்களை ஒட்டி செல்லும் பொழுது கவனம் தேவை, தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகொள்வது அவசியம், தனிமையாக இருக்க நினைப்பீர்கள், அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது, பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள், எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கள் உண்டாகும், மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் ஐயப்பனை வணங்க உங்களின் உடல் நலம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் உறுதி பிறக்கும், எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், எதிர்பாலினத்தனார் நன்மை உண்டாகும், ஆனாலும் வீண் செலவு உண்டாகும், வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும், குடும்ப நிம்மதி குறையக்கூடும், கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படும், வீடு வாகனங்களுக்காக செலவு கூடும், பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும், தொழில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும், லாபம் குறையக்கூடும், வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும், உத்தியோகம் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும், பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது, புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்று கூடுதல் சுமையாக வரும், அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது, அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருங்கள், பெண்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும், கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்படும், அரசியல்வாதிகளுக்கு மறைமுக எதிரிகளால் மனக்கவஷ்டம் நீங்கும், அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது, மாணவர்கள் கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று நீங்கள் மாரியம்மனை வழிபட உங்கள் பிரச்சனைகள் யாவும் தீரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பெண்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். அரசியல் துறையினர் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். கலைத்துறையினர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. சோதனைகள் வெற்றியாக மாறும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். இன்று நீங்கள் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் கூடுதல் சிறப்பு. பூச நட்சத்திரக்காரர்களே, வீண் வாக்குவாதங்களை அகலும், மனதில் உற்சாகம் ஏற்படும், ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம், நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியிருக்கும், கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது, குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும், சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம், பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது, கடன் கொடுக்கும் பொழுது கவனம் தேவை, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பும் இருக்கும், சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள், அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள், பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனம் தேவை, எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது, கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பயணம் மூலம் அனுகூலம் உண்டாகும், ஆனாலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது, மாணவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமுடன் இருங்கள், கவனமாக இன்று நீங்கள் படிப்பது நல்லது, கந்தசஷ்டி கவசம் படிப்பது முருகப்பெருமானையும் வணங்குவது கூடுதல் சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும், பணவரவு திருப்தி தரும்,
வாக்குவன்மை அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. அறிவுத்திறன் அதிகரிக்கும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வு நீங்கும். லாபம் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும். பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்குவார்கள். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். பெண்கள் திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். மனோதிடம் கூடும். கலைத்துறையினர் கவனமாக பேசுவது நல்லது. அரசியலில் உள்ளவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்களின் முயற்சிகள் சாதகமான பலன் பெற்றுத்தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும். இன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வீண் செலவு குறையும். பணவரவு அதிகரிக்கும். காரியங்களில் இருந்து வந்த தாமதம் அகலும். மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது. இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம். வீண் அலைச்சலும் பணவிரயமும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. குடும்ப நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் இன்று நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியலில் உள்ளவர்கள் மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். லாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் சேரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய கடின உழைப்பு தேவை. எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று நீங்கள் முருகனை வழிபடுங்கள். பூரம் நட்சத்திரம். எல்லா வகையிலும் இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் உழைப்பு அதிகரிக்கும். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும். விழிப்புடன் இருப்பது நல்லது. சுப செலவு உண்டாகும். கையிருப்பு கரையும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். குடும்ப அமைதி குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படலாம். பெண்கள் அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வரலாம். கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டி வரும். அரசியல் துறையினர் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது. இன்று நீங்கள் கிருஷ்ணனை வணங்க பிரச்சனை தீரும். மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனோதிடம் அதிகரிக்கும். செல்வம் சேரும். வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். அரசாங்கத்தின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும். வேலைபளு குறையும். திடீர் நெருக்கடி ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தின் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்கள் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள். கலைத்துறையினர் தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசியல் துறையினர் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை. மாணவர்கள் பாடங்களை படிப்பது வேகம் பெறும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். இன்று விநாயகருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்க கஷ்டம் நீங்கும். நிம்மதி ஏற்படும்.
கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது ஈடுபடாமல் போகலாம். அதே நேரத்தில் பொருள் வரவு அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையும். கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தியடைவீர்கள். பெண்கள் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தவும். அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் தடைகளை முறியடித்து கல்வியில் முன்னேற முயல்வர். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. இன்று நீங்கள் சரஸ்வதியை பூஜிக்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் கூடும். சுய நம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் திறமுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பெண்கள் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். கலைத்துறையினர் மகிழ்ச்சியான காலகட்டம் என்று உங்களுக்கு. பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் லாபகமான காலமாக அமையும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் திருப்தியான நிலையை அடைவீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரிடத்தில் இன்று நீங்கள் நல்ல பெயரை வாங்குவீர்கள். முருகனை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். உங்களின் கவலைகள் தீரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். குடும்பம் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சினை தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பெண்கள் மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பண வரத்து கூடும். கலைத்துறையினர் உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அரசியல்வாதிகள் நீண்ட நாட்களாக வரவேண்டிய இருந்த பணம் உங்களுக்கு இன்று வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை இன்று நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களின் மனதில் உற்சாகம் ஏற்படும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட உங்களின் பண கஷ்டங்கள் யாவும் குறையும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களே, மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல் செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நினைத்ததையே இன்று செய்வீர்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். அரசியல் துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். மாணவர்கள் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பர். இன்று சிவன் நந்தியை நீங்கள் வழிபடுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களே, எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வரமானம் வழக்கம் போல் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உங்களின் கவனக்குறைவால் மேல் அதிகாரிகளிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம்.
குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். பெண்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இன்று உருவாகலாம். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். அரசியல்வாதிகள் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். மாணவர்கள் மந்தநிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. வீண் பொழுது போக்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் ராமரை வணங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் யாவும் நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். திடீர் குழப்பம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமான உழைக்க வேண்டி இருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. சக பணியாளர்களின் வேலைகளில் உங்கள் உதவி தேவைப்படும் சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும். பெண்கள் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனமுடன் இருங்கள். கலைத்துறையினர் மிகவும் அனுகூலமான காலம் இது. வாய்ப்புகள் குவியும். புத்தி சாதுரியத்துடன் கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடும். வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும். மாணவர்கள் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பின்பற்ற இன்று உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி உண்டாகும். பராசக்தியை நீங்கள் வழிபட உங்களின் துன்பங்கள் யாவும் அகலும். விருச்சகம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவ பூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரவு தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். பணவரவு தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரின் உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டால் அது தீரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கலாம். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடந்த கால அனுபவ அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்குவன்மையால் இன்று சிறப்பு அமையும். அரசியல்வாதிகள் நிதானமாக பேசுவது நல்லது. பணவரவு திருப்தியளிக்கும். மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கான நல்ல சூழ்நிலை உண்டாகும். தேவையான உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் ஐயப்பனை வணங்கி வர உங்களின் எதிர்ப்புகள் யாவும் விலகும். அனுஷம் நட்சத்திர நேயர்களுக்கு செலவு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். நன்மை ஏற்படும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். கவலை வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு இவை படிக்கல்லாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. பெண்கள் வீண் அலைச்சலும் காரிய தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி ஆசிரியர்களிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். என்று நீங்கள் சிவனை வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் யாவும் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, பணவரவு அதிகரிக்கும். மனக்குழப்பம் உண்டாகலாம். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது இன்று நல்லது. காரிய தடைகள் விலகும். பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண்பீர்கள். உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில்
விதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்களை கண்டு களிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். பெண்கள் குடும்பத்தினரின் செயல்பாடு மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கலைத்துறையினர் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். இன்று நீங்கள் கிருஷ்ணரை வழிபட உங்கள் குறைகள் யாவும் நீங்கும். தனுசு ராசி மூல நட்சத்திர நேயர்களே, மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும். மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். திடீர் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் இன்று நீங்கள் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும். பெண்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சோதனை மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள் தடைகளை சந்திப்பீர்கள். பொறுமையை கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மாணவர்கள் படிப்புக்காக கூடுதல் நேரம் செலவழிக்கவும். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். வீண் பொழுது போக்குகளில் ஈடுபடுவதை குறைப்பது நன்மை அளிக்கும். இன்று துர்கை அம்மனை வழிபட்டு வர மனக்கவலைகள் தீரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படலாம். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பணவிரயமும் இருக்கும். புதிய ஆளர்கள் கிடைப்பது தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு இனிமையான செய்திகள் சேரும். வேலையை மனதிற்கு பிடித்து செய்வீர்கள். குடும்பம் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனின் அக்கறை காண்பீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். பெண்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் யோசித்து செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். தொடர்பணிகளால் களைப்படைவீர்கள். வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் உற்சாகமான காலமாக அமையும் இன்று. கட்சி பணிகளுக்காக கடுமையான உழைக்க வேண்டியிருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகித்துக் கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை அக்கறையுடன் படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்று நீங்கள் முருகனை வழிபட்டால் மன நிம்மதி குடும்பத்தில் அமைதி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வாக்குவன்மை ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பல வகை யோகம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படலாம். சிலர் யாத்திரை செல்வீர்கள். அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். குடும்பம் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையினர் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். கல்வியில் மேன்மை உண்டாகும். குரு பகவானை முல்லை மலரால் அர்ச்சிக்க செல்வங்கள் சேரும். மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் மீன் பேச்சு கேட்க நேரலாம். கவனமுடன் இருங்கள். மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். கவனம் தேவை.
பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜநிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று நந்தியம் பெருமானை தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு பணத்தேவை உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் பணவரவு திருப்தி தரும். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையினர் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். மாணவர்கள் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இன்று விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்வில் வெற்றி உண்டாகும். கவலைகள் தீரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நேரிடும். பணவரவு கூடும். வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி உண்டாகும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை இன்று நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அரசியல்வாதிகள் சாதகமான நாளாக இன்று இருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்படுவது நன்மை பயக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். மாணவர்கள் சாமர்த்தியத்தால் பிறர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். அனுமனுக்கு வெண்ணெய் சாற்ற மனதைரியம் கூடும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த டென்ஷன் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விரும்பியபடி காரியங்கள் நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது பாராட்டு பண உதவியும் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை இன்று காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். டென்ஷன் குறையும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ரசிகர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை காணப்படும். மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றியிருந்த டென்ஷன் நீங்கும். புதிய நட்புகள் மூலம் உதவி கிடைக்கும். நடராஜரை பூஜிக்க பிரச்சனைகள் யாவும் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் கைகூடும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பணவரவு குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பீர்கள். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜநிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் காரிய அனுகூலம் உண்டாகும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. கலைத்துறையினர் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். மாணவர்கள் தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். இன்று நீங்கள் ராகவேந்திரரை வணங்கினால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாக உடல்நலம் பெறும்.
பூர்வ புண்ணிய சொத்துகளும் அதனால் வரக்கூடிய தனலாபங்களுக்கும் உங்கள் தகுதியை உயர்த்தும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையின் சீரான நிலையை காணப்படும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்கள் நற்செயல்கள் இருக்கும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். பணியில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தொழிலில் மேன்மை பெறுவீர்கள். கலைஞர்கள் நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் நற்செயல்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள். அரசியலுடன் தொழிலும் இணைந்து ஏற்றம் பெறுவீர்கள். மாணவர்கள் மற்றவர்கள் பாராட்டும் விதத்தில் படிப்பீர்கள். ஆசிரியர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். இன்று நீங்கள் முருகனை வழிபடுவது கூடுதல் சிறப்புகளை பெற்றுத்தரும். ராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு திருப்தி தரும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மை. எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செல்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நல்லது. தொழில் போட்டிகள் உண்டாகலாம். அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் பெற்றுத்தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லது. பெண்கள் எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். கலைத்துறையினர் புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். அரசியல் துறையினருக்கு செலவு குறையும். எதிலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்று உங்களுக்கு தோன்றும். மன தெளிவு உண்டாகும். மாணவர்களுக்கு எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட எல்லா நலன்களும் உண்டாகும். உத்திரட்டாதிக்காரர்களுக்கு மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்வீர்கள். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். தொழிலாளிகள் தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பணவரவு சிறிது தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான நன்மை நிறைந்து இருக்கும். இதனால் நற்பெயர் பெறுவதுடன் ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும். குடும்பம் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேறு கிடைத்தாலும் வயது வந்த புத்திரர்கள் உங்களுக்கு நல் உதவிகளும் கிடைக்கப்பெறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். கலைஞர்கள் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் உத்வேகத்துடன் பணியாற்றுவீர்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவீர்கள். இன்று நீங்கள் பெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இதுவரை செயல்படாமல் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் இன்று முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துவிடும். உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிக்கரம் முழு காரணமாக இருக்கும். பொருளாதாரத்தில் தகுந்த உயர்வு உண்டாகும். தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பையும் பொருளாதார உயர்வையும் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று தங்கள் தொழிலில் வளம் காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்தநிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்துக் கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பயன்கள் உண்டாகும். உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவார்கள். பெண்கள் பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். கலைத்துறையினர் தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கும் யோகம் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்று தந்த எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். மாணவர்கள் முதல்தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள். இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்குவது கூடுதல் சிறப்பு.